நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஒருவருடைய குணத்தை எப்படி அறிவது அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் எனில், ஒரு குணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்துட்டீங்கனாலே, பாவகம் என்று சொல்லப்படக்கூடிய 12 ராசி வீடுகளின் தன்மைகள் எப்படிப்பட்டன, அதற்கு கிடைக்கக்கூடிய பார்வைகள் எப்படிப்பட்டது, அந்த வீடுகளில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தொடர்புகள் எப்படிப்பட்டது, அதாவது மேஷ வீட்டின் தன்மை, வீரமும் விவேகமற்ற வேகமும், வீரம் வேகம் என்பது போன்ற ஒரு தன்மைகள் மேஷத்திற்கு இருக்கும் பொழுது, பாவர்கள் அங்கே அமர்ந்திருக்கும் பொழுது, இவைகள் சற்று மனிதனுக்கு ஆகாத வழிகளில், மனிதனுக்கு ஆகாத தன்மைகளின் அடிப்படையில் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு, சுபர்களோடு இருக்கும் பொழுது அது பக்குவமாக நல்ல தன்மையோடு இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். 12 வீடுகளின் தன்மைகளை சென்ற வீடியோவில் விளக்கி இருக்கிறேன். அந்த 12 வீடுகளில் பாவர்கள் அமரும் பொழுது மனிதனுக்கு தேவையற்ற விதங்களில் சில பலன்களை கிரகங்கள் தருகின்றன. சுபர்கள் அமரும் பொழுது அந்த வீட்டின் தன்மையை சுபத்துவமாக்கி கொடுக்கின்றன. உதாரணம், போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா மேஷத்திற்கு மேஷத்தின் தன்மை அவசர கொடுக்கைத்தனம், வீரம் விவேகம் அப்படின்ற மாதிரியான, அதாவது வீரமும் விவேகமும், நிதானமான விவேகமும் விருச்சிகத்திற்கும், வீரம் அவசர கொடுக்கைத்தனம், முன் யோசனை இல்லாத எதையும் செய்து டப்புன்னு அடிச்சிடுற குணம், இது எல்லாத்தையுமே மேஷத்துக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்போ அந்த மேஷ வீட்டில் சனிராக சேரும் பொழுது அவர் அதை வன்முறையாக உபயோகப்படுத்தக்கூடிய தன்மை, சமூகத்திற்கு தேவையற்ற விதங்கள்ல, ஒரு போலீஸ் ஆபீசர், அதாவது ஒரு குணத்தின் தன்மையை நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, இன்சூரன்ஸ் சார்ந்த இறப்பிற்கு பின் வரக்கூடிய மார்க்கெட்டிங் என்று சொல்லப்படக்கூடிய, அலைந்து தெரியக்கூடிய, அலைந்து திரிந்து பார்க்கக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் அப்படின்னு வந்துட்டீங்கன்னா, நீங்கள் வந்து நிச்சயமாக விருச்சிகம் சார்ந்த விஷயங்களை கூறுவீங்க. ஒரு தடவை விளையாட்டாக கூட கேட்டேன், இன்சூரன்ஸ் எந்த பாவகம் சம்மந்தப்பட்டது அப்படின்னு கேட்கும்போது யாராவது பதில் சொன்னாங்களான்னு தெரியல. விருச்சிகம் சுபத்துவமாக இருந்தால் ஒருவர் இன்சூரன்ஸ் துறையில் பிழைப்பார் ஏன்னு கேட்டதுக்கு ஒருவர் சரியான பதிலை கொடுத்திருந்தார். காலபுருஷனுடைய 8வது வீடு, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம்னா அதை மேலோட்டமாக தெரிஞ்சிக்காம, அது என்ன எதற்காக அது சொல்லப்பட்டது என்பதை மனதில் உள்வாங்கி வரும்போது செய்யும்போது அது வந்து நமக்கு புரிஞ்சிடும். விருச்சிகம் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம், இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக இருக்கிறவங்க, இன்சூரன்ஸ் துறையில் செய்கிறவங்க, வேலை செய்கிறவங்க, இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டதில் நிறைய பணம் சம்பாதிப்பவர்கள் எல்லோரையும் பார்த்தீர்களே ஆனால், இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, இன்சூரன்ஸை பற்றி பேசுகிறவங்க, அதில் வந்து ஆர்வமாக இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா, விருச்சிகம் சுபத்துவமாக இருக்கும். சுபத்துவம் என்பதன விருச்சிகத்தை குறிப்பார்க்கலாம், விருச்சிகத்தில் சுக்கிரன் இருக்கலாம், விருச்சிகத்தில் வளர்பிறை சந்திரன் இருக்கலாம், விருச்சிகத்தை வளர்பிறை சந்திரன் பார்க்கலாம், குறைந்த அளவு தலை தனித்த புதனாவது இருக்கலாம். சரி, ஏன் இங்கே காட்டப்பட்டிருக்கின்ற ராகு இந்த 5 இடங்களில் அப்படியே லக்னாதிபதியைப் போல, அதாவது இந்த வீடுகளின் நாயகர்களைப் போல செயல்படுவார் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போகிறோம். அதுதான் இயல்பாக செயல்படுவது. மேஷத்தில் இருக்கின்ற ராகு செவ்வாயைப் போலவே செயல்படுவார். அந்த மேஷத்தில் செவ்வாய் என்ன தன்மைகளை கொடுப்பாரோ, செவ்வாயின் இயல்பு தன்மை என்ன, அவசர கொடுக்கைத்தனம், விவேகமற்ற வீரம் மேஷத்தில், விவேகத்துடன் கூடிய வீரம் விருச்சிகத்தில், இதை புரிஞ்சுக்கிட்டு அங்கே அப்படியே ரிஷபத்தில் இருக்கக்கூடியது, நான் அழகு கவர்ச்சி எல்லாம் சொன்னேன் இல்லையா, அந்த அழகு கவர்ச்சி சென்டிமெண்ட் இல்லாத தன்மை, அது போன்ற அமைப்புகளை சுக்கிரன் கொடுப்பார். சுகசாக வாழக்கூடிய எதையும் பிக்கஸ்ட், எதையும் பெரிதாக நினைக்க செய்பவர் சுக்கிரன். சாதாரண கார்லெல்லாம் போகக்கூடாது, எனக்கு அம்பாசிடர் கார் வேண்டாம், எனக்கு வந்து பிஎம்டபிள்யூ கார் தான் வேணும். சுக்கிரன் எதையும் பெரிதாக நினைத்தல், சாதாரண வீட்டில் நான் இருக்க மாட்டேன், நான் வந்து ஒரு அலங்காரமான பங்களால தான் இருப்பேன், 3 மாளிகை, அடுக்கு மாளிகை தான் வேணும், 3 பெட்ரூம் வீடு தான் வேணும், இது போன்ற எண்ணங்களை கொடுக்கக்கூடியவர் ரிஷபம் சுக்கிரன், துலாம் சுக்கிரன். இது போன்ற நிலைகளை புரிஞ்சுக்கிட்டா, இந்த மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் ஆகிய 5 இடங்களில் இருக்கின்றதாக பொதுவாக கெடுபலன்களை செய்வதில்லை. அப்பவும் ஒரு இக்கண்ணா வைக்கிறேன்,